वेलकम टू सुधा किचन इनकी रस्क रबड़ी एपी से पाकपर ईस्क्रीम रबड़ी कुछ वे सापें रोम नल्बर इत नाम पाक सब्सक्रेबा सब्सक्रेबिकी वांग वीडियो कोल और चउल कस्टर्ड पउडर कुछ एल ना वनिला फ्लेवर दिपार्टमेंट स्टोर एलामें क இந்த கஸ்டர்ட் பவுடரை 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்க போறேன். இதில கொஞ்சமா பால் விட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா பால் விட்டுக்கிறேன். கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். मदर और कप सेटे और अर कप सेक मा 300 मिली अल्व के ना ये पाल ना कुद स्टेज ना कल ओर तक वो 4 टेबल स्पून अल्वक सर सेतरल इम करे वस्टर्ड पउडर इेतकल இத உள்ள சேர்த்த உடனே நல்ல கலந்து விடணும் இல்லனா கட்டி மாதிரி ஆயிரும் கஸ்டர்ட் பவுடர் அதிகமா ஐட்டாலும் கல்லு மாதிரி ஆயிரும் நமக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டான ஸ்டேஜ் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல கலந்து விட்டுக்கலாம் இப்போ கஸ்டர்ட் மில்க் இந்த ஸ்டேஜ்ல வந்தேனே அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு ட்ரேல ரஸ்க் இது மாதிரி ஃபில் பண்ணி விட்டுறலாம் रस्क मेल नाम से कस्टर्ड मिल्क ऊती विटरल मरुडियों इदुक्कु मेल और लेयर वच्चुक्कलाम रस्क मरुडियों फिल पन्नी वच्चरलाम இப்போ இதுக்கு மேல பாதாம் முந்திரி திராட்சை எது வேணுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் இப்போ பாதாம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேல கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எது இஷ்டமோ எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ இத நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 hour வெச்சு எடுத்துறலாம் ஒரு பவுல்ல ஐஸ்கிரீம் வெச்சு அதுக்கு மேல இந்த ரபடி எடுத்து வச்சு நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வெயிலுக்கு சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இத நான் இந்த ஐஸ்கிரீம் மேல வச்சு ஜில்லுன்னு சாப்பிட போறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू